வெல்கம் டு சரோ கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் அதிரடி வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாரோட ஃபேவரட் குழம்பும் கூட. எப்படி குயிக்காக சிம்பிளாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்ப்போம். அதிரடி மோர் குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கோங்க. ஒரு 20 வெண்டைக்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் போட்டு குழம்பு செய்கிறதுனால வழுவழுப்பு வந்துடக்கூடாது மோர் குழம்பு, அதனால் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் போதும். டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். பாப்பனையெல்லாம் அடுப்பேன். இதுக்கு தேவையான பொருட்களை அரைச்சிக்கலாம். இப்படி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், 1 தேங்காய், 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், போதும். 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதோட சேர்த்து போட்டு அரைச்சிக்கணும். நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இப்ப பாருங்க, இதே மாதிரி நைஸ் பேஸ்டா அரைச்சி வச்சுக்கணும். இத நம்ம இப்போ இந்த வெண்டைக்காய் மேல இப்படி போட்டலாம். மிக்சி அலசி இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாங்க. இது கொஞ்சம் வெண்டைக்காய் வேகணும். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்சு பச்சை வாசனை போகணும், தேங்காய் பச்சை வாசனை போகணும். வெண்டைக்காய் கொஞ்சம் வேகணும். அதில் நம்ம அரைச்சி போட்ட விழுது தேங்காய் விழுது கட்டி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி கொதிச்சிச்சு. இது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ தயிர் ஊற்றக்கூடாது, போட்டால் திரிஞ்சிடும். இது கொஞ்சம் நல்லா ஆறணும். மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி தயிரை நல்லா அடிச்சு வச்சுக்கணும், பீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் இதில் போடுறேன். இப்போ இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு தயிர் இப்படி போட்டு பீட் பண்ணி இதே மாதிரி அடிச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் தண்ணியும் சேர்த்துருக்கேன் இதில். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க.
நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல, ஆஃப்ல தான் இருக்கு. இப்ப அடுப்பு ஆன் பண்றேன், சிம்ல வச்சுக்கோங்க அடுப்ப. மோர் குழம்பு கொதிக்க கூடாது, தெரிஞ்சு போயிடும். சிம்ல வச்சிருங்க. தாளிக்கிற வாணல் வச்சிருக்கேன். இப்ப தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். மோர் குழம்புக்கு தாளிக்க போறோம். கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வரட்டும். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் போட்டுக்கிறேன். இஞ்சி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா. இப்போ இதை நம்ம மோர் குழம்புல எடுத்து கொட்டிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி வச்சு நான் இந்த அளவுக்கு தான் வரணும். நுரைச்சி வந்து பாரு பாருங்க, நுரைக்குட்டி வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கணும். இதுக்கு மேலே அடுப்பில் வச்சுருந்தோம்னா தெரிஞ்சு போயிடும். இதை தாளிச்சதை இதில் கொட்டிக்கலாம். உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்படிதான் இருக்கணும் நம்மளோட மோர் குழம்பு கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இதுக்கப்புறம் அடுப்பில் இருந்துன்னா தெரிஞ்சு போயிடும். அதிரடி மோர் குழம்பு ரெடி. நம்மளோட அதிரடியான மோர் குழம்பு மணக்க மணக்க டேஸ்ட் பண்ணது ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. பெருங்காயம் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சதுனால நல்ல மணமாக இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.